ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையின் சகோதரனே சகோதரியே, நாம் கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். அதிலே நாம் இன்றைக்கும் ஒரு சில காரியத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அதிலே மூன்று விதமான ஆவியானவரை குறித்து நாம் தியானித்தோம். பலப்படுத்தும் ஆவியானவர், வழிநடத்தும் ஆவியானவர், கண்டித்து உணர்த்தும் ஆவியானவர் என்று சொல்லி மூன்று விதமான ஆவியானவரை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் ஒரு மூன்று விதமான ஆவியானவரை குறித்து தொடர்ந்து நாம் இதை நாம் தியானிக்கப் போகிறோம். இதை குறித்து நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது மூன்று விதமான ஆவியானவரை குறித்து ஆண்டவர் என்னோடு பேசினார். அதை குறித்து நாம் தியானிப்போம். அதிலே இன்றைக்கு முதலாவதாக நாம் இந்த எம்மா ஊர் என்னும் அந்த சிஷர்கள் குறித்து நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 24:13 சொல்லுகிறது, அன்றைய தினமே அவர்களில் இரண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மா ஊ என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்களை யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. இந்த இடத்திலே அந்த எம்மா ஊ என்னும் இடத்திற்கு அந்த சீஷர்கள் அந்த கிராமத்திற்கு கடந்து போகும் பொழுது வழியிலே இவர்கள் ஒருவரோடு ஒருவர் இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து இப்பொழுதும் காலையிலே அதிகாலமே ஸ்திரீகள் அந்த கல்லறைக்கு நேராய் போகும் பொழுது அங்கே அவர் இல்லை. எல்லாரும் சொல்லுகிறார்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டு போகும் பொழுது இயேசுவானவரும் அவர்களோடு கூட நடந்து போகிறார். ஆனால் அதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இந்த 25 மிக அழகாய் சொல்லுகிறது, அவர் வழியிலே அநேக இதை குறித்த வாக்கியங்களை குறித்து அவர்களோடு கூட பேசி கொண்டே போகிறார். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இவர் இயேசுவானவர் என்று சொல்லி. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார், புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி இவ்விதமாய் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு விவரித்து அவர் அநேக வாக்கியங்களை குறித்து பேசுகிறார். அதை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஆனால் எங்களோடு கூட நீங்கள் தங்கி இருங்களேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே அவர்களோடு கூட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, பாருங்க, திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இதுவரையும் அறியாதிருந்தவர்கள் அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் என்று வாசிக்கிறோம். அப்போ அந்த சீஷர்கள் ஒருவரோடு சொல்லிக் கொள்கிறார்கள். என்ன சொல்றாங்க? அப்பொழுது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, அருமையான ஒரு வார்த்தை பிரியமானவர்களே,
வழியிலே நம்மோடு கூட அவர் பேசி சம்பாஷித்து அநேக வேத வாக்கியங்களை குறித்து விவரித்து சொன்னாரே, நம் இருதயம் கொழுந்துவிட்டு எரியவில்லையா? ஒரு கேள்வி. சீஷர்களும் இருதயத்தை குறித்து பேசுகிறார்கள், நம் இருதயம் கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று பேசுகிறார்கள். தேவனும் அவர்களை நோக்கி, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, இன்றைக்கும் இதற்கு ஆண்டவர் ஒரு தலைப்பை கொடுத்தார், இருதயத்தை ஸ்திரப்படுத்தும் ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த இருதயம் மகா கிறுக்குள்ளதும் அது கேடுள்ளதுமாய் காணப்படுகிறது. இந்த இருதயத்தை திருப்புகிற தேவன், ஸ்திரப்படுத்துகிற தேவன் நம் தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கும் கூட இந்த இருதயம் அதை நவமான இருதயமாய் மாற்றுகிற தேவனாய், கல்லான இருதயங்களை நவமான இருதயமாய் மாற்றுகிற தேவன் நம் தேவனாய் காணப்படுகிறார். வழியிலே இவர்கள் பேசிக்கொண்டு போகும் பொழுது, ஏன் இவர்கள் இருதயம் கொழுந்துவிட்டு எரியவில்லை, ஒருவரோடு ஒருவர் இவர்களே கேள்வி கேட்டுக்கொண்டு காணப்படுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்திலே இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கும் உலகத்துவாரோடு நாம் அநேக காரியங்கள் சம்பாஷித்தாலும் பேசினாலும் எப்பொழுதும் நம் இருதயம் கொழுந்துவிட்டு எரிய வேண்டும். வசனத்தினால் நிரம்பினவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம் இருதயம் எப்பொழுதும், நம் இருதயத்தை ஆவியானவர் ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே கூட இந்த சம்பவத்திலே அவர்கள் இருதயம் கொழுந்துவிட்டு எரியவில்லை. அவரோடு கூட அவர்களோடு வழியிலே அவரும் நடந்து வருகிறார், பேசிக்கொண்டு வருகிறார், வேத வாக்கியங்களை குறித்து பேசுகிறார். தீர்க்க தரிசன காரியத்திலே வாக்கியங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். ஆனாலும் இந்த மனிதர்கள் அவர் இயேசு என்று அறியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கும் கூட இவ்வண்ணமாய் நாம் காணப்படாமல் நம் இருதயம் எப்பொழுதும் கொழுந்துவிட்டு எரிய வேண்டும். எப்பொழுதும் நம் இருதயம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். தேவ சத்தம் பாருங்க, அவர் ஜீவனோடு இருக்கும் பொழுது இந்த சீஷர்கள் அனுதினமும் அவரோடு கூட வழி நடந்தார்கள். அவர் போகிற வழியிலே இவர்களும் நடந்தார்கள். அவருடைய சத்தத்தை நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த இடத்திலே இயேசுவானவர் என்று சீஷர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் தேவனுடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் மாற்றுவாராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கடின இருதயங்களை தேவன் மாற்றுவாராக. மந்த விசுவாசம் இல்லாத, ஒரு புத்தி இல்லாத, மந்தமற்ற நிலையிலே இருக்கிற காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுவாராக. ஆவியானவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற ஆவியானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம் இருதயம் எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலே கூட இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், பேதுரு மூலமாக தேவன் செய்த அற்புதங்கள். அதிலே நாம் வாசிப்போம், ஆனால் அப்போஸ்தலரிலே 3 மிக அழகாய் சொல்லுகிறது, ஜப வேலையாக்கிய 9 பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானும் அவனை கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு வெள்ளியும்
பொன்னும் என்னிடத்தில் இல்லை. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. அவன் நடக்கிறதை தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்களாம். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்தில் ஓடி வந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர்களை பேதுருவையும் யோவானையும் உற்று பார்க்கிறான். ஏதோ ஒன்று கொடுக்க போகிறார்கள் என்று சொல்லி காணப்படும் பொழுது என்னிடத்தில் பொன்னும் வெள்ளியும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி அவர் சொல்லும் பொழுதே பாருங்க, பிறவி சப்பானி நாள்தோறும் அந்த அலங்கார வாசலிலே அவன் பிச்சை கேட்டு கொண்டிருப்பான். ஆனால் அன்றைய தினத்திலே பாருங்கள், அவன் அருமையான ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, தேவன் குணப்படுத்தும் ஆவியானவராய் காணப்படுகிறார். இதை குறித்து நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது அனுதினமும் அன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த பேதுருவும் யோவானும் அவர்களும் எப்பொழுதும் அந்த தேவாலயத்திற்குள் போகிறவர்களாய்த்தான் இருக்கிறார்கள். அனுதினமும் அவர்கள் அந்த இடத்திலே சென்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த நாளிலே தான் ஒரு அற்புதம் நடந்தது. இந்த பேதுருவும் யோவானையும் அந்த பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கின பிறகு பாருங்கள், அப்போஸ்தலர் ரெண்டிலே இந்த அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த அபிஷேகம் எப்படி கிரியே செய்கிறது? இந்த அப்போஸ்தலர் 3 அதிகாரத்திலே இந்த ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் செய்ததை நாம் பார்க்கிறோம். இது எப்படி என்றால், பேதுருவும் யோவானும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. அவன் குதித்து எழுந்து துதித்து பாருங்க, பிறவி சப்பானியாக இருந்தவன் திடீரென்று எழுந்து நின்று குதிக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் எவ்வளவு பிரமித்து ஆச்சரியப்பட்டிருப்பார்கள் என்று பாருங்க. அந்த இடத்துல எவ்வளவு சந்தோஷம் உண்டாயிருக்கும். இவன் அனுதினமும் அலங்கார வாசலை பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறவன், இன்றைக்கு கோயில் வெளியிலே இருக்கிறவன், இன்னைக்கு தேவாலயத்திற்குள் இருக்கிறானே, வருகிறானே, அவனே நடந்து வருகிறானே என்ற பெரிய ஆச்சரியம். இந்த ஆச்சரியம் எப்படி என்றால், அதுவே அவர் குணப்படுத்தும் ஆவியானவராய் இருக்கிறார். சுகம் கொடுக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். பேதுருவும் யோவானும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் நிரம்பப்பட்டவர்களாய் இருக்கிறதுனாலே இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடந்தது. குணமாக்கும் ஆவியானவர், ஹல்லேலூயா. அவர் குணமாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். அநேகரை சொஸ்தமாக்கினார். பாருங்கள், அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ளாய் காணப்படும் பொழுது வியாதியிலிருந்து ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுதும் இவர்களுக்கு இந்த சப்பானிக்கு அற்புதம் நடந்தது போல கர்த்தர் நம்மையும் கொண்டு அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் குணப்படுத்துகிற தேவனாய் ஆவியானவராய் காணப்படுகிறார். பாருங்களே, 16 வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. சர்வாங்க சுகம், சுகத்தை கொடுக்கிற ஆவியானவராய் அவர் காணப்படுகிறார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்று பாருங்கள். இந்த நாளிலே கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களையும் அவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே
மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். ஆனால் இந்த இடத்திலே அப்போஸ்தலர் 9 அதிகாரத்திலே யோய்பா பட்டணத்திலே கிரேக்கு பாஷையிலே தெற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் சீஷியாய் இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாளாம். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்களாம். யோய்பா பட்டணம் லீதா ஊருக்கு சமீபமானபடியினால் பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வரவேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்தபொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தெற்கால் தங்களுடனே கூட இருக்கையிலே செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்களாம். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். இது யோய்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஹல்லேலூயா. மரித்து போன சடலத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். மரித்து போயிருந்த அந்த தபித்தாள் பாருங்க, தர்மங்கள் மிக செய்திருக்கிறாள். அந்த ஜனங்கள் எல்லாம் அவள் தைத்த அந்த அங்கிகள் வஸ்திரங்களை வைத்து இவ்வளவு ஒரு நல்ல குணமுள்ள ஸ்திரீ வியாதிப்பட்டு இப்படி சீக்கிரமாய் மரித்து விட்டாளே என்று சொல்லி அழுது காணப்படுகிறார்கள். ஆனால் அந்த இடத்திலே ஆவியானவர் பேதுருவை அந்த இடத்திலே அனுப்புகிறார். 2 மனுஷர்கள் வந்து அவரை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது சடலமாக மேல் வீட்டு அறையிலே அவளை கிடத்தி வைத்திருக்கிறார்கள். எல்லாரையும் பேதுரு வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணுகிறார். ஜபம் பண்ணி தபித்தாளே எழுந்திருன்னு சொன்ன உடனே அவள் கண்கள் திறந்து பார்க்கிறாள். இந்த நாளிலே கூட இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே பாருங்க, சடலமாக கிடந்தவள் இப்பொழுது எழுந்து உட்கார்கிறாள். கதவை திறந்து எல்லாரையும் கூப்பிட்டு அவளை உயிருள்ளவளாய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். இந்த அற்புதத்தை பார்த்த ஜனங்கள் எவ்வளவு ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். அநேக கர்த்தரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். ஆம், இன்றைக்கும் ஆண்டவர்காக மற்றவர்களுக்காக செய்கிற அந்த தர்மங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. என் பிரியமானவர்களே, இந்த சகோதரி செய்தது தர்மங்களை தன்னால் முயன்ற தான தர்மங்களை மற்றவர்களுக்கு செய்தால் அது பாருங்க எந்த அளவிற்கு அவளை உயிருள்ளவளாக நிறுத்தியிருக்கிறது. அதுதான் ஆவியானவர், அதுதான் தேவனுடைய வல்லமை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே மரித்து போய் காணப்படுகிற உங்கள் வாழ்க்கையிலே காரியத்தை கர்த்தர் உயிருள்ள அதிலே மாற்றுவாராக, உயிருள்ளதாக தேவன் மாற்றுவாராக. இந்த நாளிலே கூட அதை உயிரடைய கர்த்தர் செய்வாராக. பாருங்கள், மரித்து போனவள் இப்பொழுது எழுந்து உட்கார்ந்திருக்கிறாள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! தேவனால் கூட அது காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளா இறங்கி பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த எம்மாவூர் இந்த சீஷர்கள் அவர்கள் இருதயம் கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று அவர்களே அவர்களை கேள்வி கொள்ளுகிறார்கள். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று இயேசுவானவர் அவர்களை நோக்கி சொல்லுகிறார். இந்த நாளிலே அப்படி புத்தி இல்லாதவர்களாய் நாம் காணப்படாமல்
சக்தியோடு செயல்பட ஆவியானவருடைய உதவி ஒத்தாசைகளை பெற்றுக்கொண்டு அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற ஆவியானவராய் காணப்படுகிறார். எப்பொழுதும் நம் இருதயம் கொழுந்துவிட்டு எரிய ஆண்டவர் கிருபை செய்வாராக. பாருங்கள், இந்த பேதுருவும் யோவானும் அந்த இடத்திலே தேவாலயத்திற்கு போகும்பொழுது அந்த சப்பாணி, பிறவி சப்பாணி, அவன் எழுந்து நடந்து துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். எப்படி? பர்சுத்தாவின் அபிஷேகம் குணமாக்கும் ஆவியானவராய் அவர் காணப்படுகிறார். பர்சுத்தாவின் அபிஷேகத்தை இந்த பேதுருவும் யோவானும் பெற்றுக்கொண்டதினாலே இயேசுவின் நாமத்தை சொல்லும்பொழுது அந்த இடத்திலே அற்புதம் நடந்தது. குணமாக்கும் ஆவியானவர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. அதே போல இந்த தபித்தாள் என்பவள் பயங்கர தான தர்மம் எல்லாம் செய்தவள். அவளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். இந்த நாளிலே கூட அவர் உயிர்ப்பிக்கும் ஆவியானவராய் காணப்படுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிற ஆவியானவராய் காணப்படுகிறார். பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை குணப்படுத்தும் ஆவியானவராய் காணப்படுகிறார். உயிரற்ற நிலையிலே இந்த காரியங்கள் மரித்து போய் காணப்படுகிற சொல்கிறீங்களா, அதை உயிர்ப்பிக்கும் ஆவியானவராய் தேவன் காணப்படுகிறார். நிச்சயமாகவே இன்றைக்கு நாம் தியானித்தது போல இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற ஆவியானவர், குணப்படுத்தும் ஆவியானவர், உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் உங்கள் வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரம்பி ஜெபிக்கிறவர்களாய் தேவன் மாற்றுவாராக. எப்பொழுதும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆவியானவர் இந்த நாட்களிலே ஒவ்வொரு காரியத்திலே மற்றவர்களோடு நாம் பேசும் பொழுது எப்பொழுதும் நம் எச்சரிக்கையாய் காணப்பட, இருதயம் நமக்குள்ள எப்பொழுதும் நம்முடைய இருதயம் வசனத்தினாலே நிரப்பப்பட்டதாய் காணப்பட வேண்டும். ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. அவருடைய வருகை மிக சமீபம். அவருடைய வருகைக்கென்று ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவாராக. பேதுருவை கொண்டு அற்புத அதிசயங்களை செய்த தேவன் உங்களை கொண்டும் கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். மாரநாதா, கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.